ஹலோ மக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹோரஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு எஜிப்டியன் காடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பவர்ஸ் அண்ட் ஆர்ஜினை தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ட்ரெஸ் இருக்கோம், நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். ஹோரஸ் யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி நான் ஆல்ரெடி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வீடியோ போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே என்னால் கரெக்டாக சொல்ல முடியுமா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வரவே இல்லை. ஸோ அதனால தான் இதனால நான் டிலே பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னால் எவ்வளோ முடியுமோ, அதாவது உண்மையான ட்ரூவான இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ என்னால் சொல்ல முடியுமோ அவ்வளோதையும் நான் சொல்லிடுறேன் காய்ஸ். ஸோ இப்போ முதல்ல ஹோரஸ் அப்படின்ற ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்டியன் மித்தாலஜியில் ரொம்பவே ஒரு முக்கியமான காட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இவர் அரிசிஸ் அப்படின்னு சொல்ல போகிறவருக்கும் ஐசிஸ் அப்படின்னு சொல்ல போகிறவங்களுக்கும் பிறந்தவர் தான் இந்த ஹோரஸ் அப்படின்னு சொல்ல போகிறவர். ஸோ ஹோரஸ் அப்படின்னு சொல்ல போகிறவர் த காட் ஆஃப் ஸ்கை இல்லைனா த காட் ஆஃப் கிங்டம் அப்படின்னு சொல்ல போகிறவர். ஸோ இவர் எதுக்காக காட் ஆஃப் கிங்டம் அப்படின்னு சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் போக போக சொல்லிடுறேன். ஸோ ஹோரஸ் அப்படின்றவர் பிறந்த உடனே அவங்க அப்பாவான ஆரிசிஸை செத் அப்படின்னு சொல்ல போகிறார், அதை காட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்ல போகிறவர் இவரை கொலை பண்ணிட்டார். அதாவது அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாருங்க. ஸோ ஓரிசிஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஹோரஸோட அப்பாவை அவர் கொலை பண்ணிட்டார். ஸோ அதனால குழந்தையிலேருந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஹோரஸோட அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை அதாவது ஹோரஸை ஒரு மறைமுகமான இடத்துல வச்சு வளர்க்கணும், அந்த செத் கண்ணில் படக்கூடாது. ஏன்னா அந்த செத் அப்படின்றவன் அந்த ராஜாங்கத்து மேலே ஆசைப்பட்டு, அந்த ராஜாவுடைய அந்த சேர் மேலே ஆசைப்பட்டு, அந்த த்ரோன் மேலே ஆசைப்பட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிரதர் அப்படின்னு கூட பார்க்காம ஓரிசிஸை கொலை பண்ணி அந்த த்ரோனில் உக்காந்துட்டான். ஸோ இப்போ எஜிப்ட் அப்படின்றது ரொம்பவே ஒரு கெட்டவங்க தான் ஆட்சி ஆஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த செத் அப்படின்றவங்க எப்படியாவது போகணும். ஸோ ஹோரஸ் தான் வளர்ந்து எப்படியாவது திரும்பியோ அந்த எஜிப்டியன் மக்களை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக எப்படியாவது ஹோரஸை காப்பாற்றணும். நான் செத் அப்படின்றவன் தன்னோட மகன் தான் அடுத்து தான் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹோரஸ் தான் கண்டிப்பாக கொல்ல வருவோம் அப்படின்றத நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீவில் தனியாக கொண்டு போய் ஹோரஸை தனியாக வளர்த்தாங்க. ஸோ அந்த இடத்துல பல பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் இருந்துச்சு, பல ஸ்பைடர்ஸ் இருந்துச்சு, ரொம்ப விஷமான பூச்சிகள்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே அவர் கடந்து வந்தாருங்க. ஸோ அவங்க அம்மா அவன் ஐசிஸ் தான் இவனை எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றாங்க. ஸோ அதனாலேயே ஹோரஸ்க்கு அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்துச்சுங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி வளர்ந்ததால், அந்த பாய்சனஸ் ஸ்னேக்ஸ்க்கு நடுவில், அந்த பாய்சனஸ் ஸ்பைடர்ஸ்க்கு நடுவில் வளர்ந்ததால் இவருக்கு தப்பிக்கணும், எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்கில் வளர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சண்டை போகிற ஸ்கில்லும் வளர்ந்துச்சுங்க. ஸோ செத்து கூட சண்டை போகிற அளவுக்கு இவர் ரொம்ப நல்லா ட்ரெயின் ஆகிட்டார். ஸோ இவருடைய ஒரே எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஜிப்டியன் மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்றத இவருடைய ஒரே எய்மாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஹோரஸ் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை தானே ரெடி பண்ணிட்டு எப்படியாவது இந்த செத் அப்படின்றவனை போட்டு தரணும் அப்படின்றத ஒரே அவரோட பிளானாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மனசுக்குள்ளே லைட்டாக ரிவெஞ்சும் இருந்துச்சுங்க. நான் தன்னுடைய அப்பாவை கொலை பண்ணிட்டார்ல, ஸோ அந்த ரிவெஞ்சும் இவருக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது செத்து போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி பல பிளான்ஸ் போட்டு நேரடியாக சண்டை ஒரு நாள் வருது. ஆனால் செத்து ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நீ ஒரு ஹிப்போபோட்டமஸ் மாதிரி மறைஞ்சிருவோம். ஸோ நான் ஒரு தண்ணிக்குள்ளே போகிறேன், நீ ஒரு தண்ணிக்குள்ளே போ. ஸோ சர்வைவ் பண்ணிட்டு திரும்பி எப்பயாவது வந்தால் அப்பா நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டார். ஏன்னா செத் அப்படின்றவர் அவருடைய பாடி ஷிஃப்ட் பண்ணுறதுல ஒரு வேற லெவல், அது மட்டும் இல்லாமல் மூச்சாடத்துலேயும் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு டாஸ்க் அவர் அக்செப்ட் பண்ண வச்சாரு. ஸோ ஹோரஸும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. ஸோ இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதமாக முடிஞ்சது. ஸோ இவங்க ஒரு போட்டில் போயிட்டு இருக்காங்க, அதாவது ஹோரஸும் அவங்க அம்மாவான ஐசிஸும் ஒரு போட்டில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் ஹிப்போவாக மாறின அந்த செத் அப்படின்றவர் இவங்களை முழுங்க வந்தார். ஸோ அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோரஸ் அப்படின்ற ஒரு போட் ஓட்டிகிட்டு இருந்ததுனால அவங்க அம்மாவான ஐசிஸ் கிட்ட கொஞ்சம் பவர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படியாவது அவனை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நான் இப்போவே வந்து அவனை கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட ஐசிஸ் கிட்ட சொல்ல, ஆனால் ஐசிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருந்தாலும் அவருடைய ஹஸ்பண்டோடைய தம்பியில் ஸோ கொஞ்சம் பாவை பார்த்து விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஹோரஸ்க்கு அங்கேயே சமக்கோம் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்வாட் எடுத்து அவங்க அம்மாவோட கழுத்தை வெட்டிட்டாருங்க. ஸோ இதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இவர் செத்து மேலே ரொம்ப கோவமாக இருந்திருக்காரு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலம் இந்த சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, யாருமே சாக மாட்டாங்க, தப்பிச்சு தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒரு டெசர்ட்டில் இந்த சண்டை முடியுதுங்க. அது ஹோரஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செத்தை சாவடிச்சிடறாரு. ஸோ இதுக்கப்புறமா அந்த மிகப்பெரிய எஜிப்டியன் கிங்டம்க்கு இவர் ராஜாவும் போய் உட்காந்துறாரு. ஸோ இதுக்கப்புறமா இவருக்கு கொஞ்சம் லைட்டாக மனது இறங்கி போய் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அம்மாவான ஐசிஸை தன்னுடைய பவர்ஸை வச்சு திரும்பியும் உயிர் தெழு வச்சாரு. ஆனால் இந்த டைமில் அவங்க அம்மாவுக்கு உண்மையான அவங்களோட முகம் இல்லை, ஒரு கவ்வோடைய முகமாக தான் ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருந்தாரு, மாற்று பண்ணி வச்சிருந்தாருங்க. ஸோ இது லைட்டாக ஹிந்து மெத்தாலஜியில் இருக்க கதை மாதிரி தான் இருக்குது. ஸோ கிப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோரஸ் தாங்க டெக்னிக்லாக இந்த எஜிப்டியன் மெத்தாலஜியோட ஃபஸ்ட்டு கிங் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இவர் அதை காட் ஆஃப் கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய கிங்டம் இருந்திருக்கு, அதாவது நிறைய கிங்ஸ் இருந்திருக்காங்க. பட் ஹோரஸ் அப்படின்றவர் தான் உண்மையாகவே ரொம்ப பியூர் ஹார்ட்டடாக மக்களுக்காக நான் சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்த முதல் ராஜா அப்படின்றதுனால இந்த எஜிப்டியன் மெத்தாலஜியை இந்த ஹோரஸ் கிட்ட இருந்தால் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த செழுமை, அந்த ஆளுமை எல்லாமே இவர்கிட்ட இருந்தால் தொடங்குச்சு. அதனால தான் இவர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காட் இன் எஜிப்டியன் மெத்தாலஜி அப்படின்னு சொல்ல போகிறாருங்க. ஸோ ஹோரஸ் அண்ட் ரா அப்படின்னு சொல்ல போகிற மிக ரெண்டு பெரிய காடஸ் இருக்காங்க. ஸோ ரா அப்படின்ற ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட் ஆஃப் சன். அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த எஜிப்டியன் மெத்தாலஜியை கிரியேட் பண்ணதும் அவர் தான், இந்த மொத்த லைஃபும் கிரியேட் பண்ணதும் அவர் தாங்க. ஸோ அவரும் ஹோரஸும் ஒன்று சேர்ந்து ரெண்டு பேருமே கம்பைன் ஆகி ரா ஹோரஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மிகப்பெரிய டெய்டி ஃபார்ம், அதாவது ஒரு மிகப்பெரிய கடவுள் ஃபார்முக்கு போனாங்க. ஸோ அந்த ஃபார்மில் இருக்க அந்த ரெண்டு பேரையும் யாருமே
தோக்கடிக்க முடியாது. அதாவது எஜிப்தியன் மித்தாலஜில இருக்க மொத்த பவர்ஃபுல்லான காட்ஸும் சரி மொத்த பவர்ஃபுல்லான டெமன்ஸும் சரி மொத்த பேருமே ஒன்று திரண்டு இந்த ரெண்டு பேரும் கம்பைன் அந்த ஒரு ஃபார்ம் கிட்ட வந்தா கூட கண்டிப்பாக இந்த ரா ஹோரஸ் அப்படின்ற அந்த ஃபார்ம் ஆஃப் டேட்டி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஏன்னா ரா அப்படின்ற ஒரு சம பவர்ஃபுல்லான கார்டு, அதே மாதிரி ஹோரஸும் சம பவர்ஃபுல்லான கார்டு, ரெண்டு பேரும் ஒன்னா ஜாயின் ஆகி ஒரு ஃபார்மாக மாறும்போது இவங்களை தோக்கடிக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஹோரஸ் இந்த ரா கூட ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே நியர்லி ஆம்னிபோட்டன் பவர் ஆக்சஸ் பண்ணவர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ரா அப்படின்றவர் ஆல்ரெடி ஆம்னிபோட்டன் இருந்தவர், அதாவது அன்லிமிட்டட் பவர்ஸ் கொண்டவர். ஆனால் ஹோரஸ் அப்படின்றவர் நியர்லி ஆம்னிபோட்டன், அதாவது கிட்டத்தட்ட அந்த அன்லிமிட்டட் பவர்ஸை கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ ஹோரஸ் அப்படின்ற ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் காட் இன் எஜிப்தியன் மெத்தாலஜி. இவரை நீக்கிட்டா கண்டிப்பாக எஜிப்தியன் மெத்தாலஜியோட வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருங்க. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு பல விஷயங்கள் எஜிப்தியன் மெத்தாலஜிக்குள்ளே பண்ணியிருக்காருங்க. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஹோரஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நாங்கள் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.